இன்ஸ்டாகிராம் ஏன் டிக்டாக் எதை தாந்தாலுமே சுஷாந்த் சிங் ராஜ்புத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ சுஷாந்த் சிங்கை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்பவே போல்டான ஒரு ஆக்டர் தன்னை வந்து எப்பவுமே வந்து ரொம்ப டவுன் டு அர்த்தாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக ஜாலியாக பேசக்கூடிய அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பலூன் நிற்கிற தொழிலாளி கூட வந்து அழகாக ஜாலியாக வந்து போட்டோ எடுத்திருப்பார் அந்த தொழிலாளி கிட்ட வந்து பலூன் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்க அவர் ஒரு பலூன் கொடுப்பாரு அதுல எந்த பலூன் நல்லா இருக்குன்னா குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு மனசளவில் குழந்தையா இருக்கிற அவரை தற்கொலை

ராஜ்புட்டோட வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரங்க இருக்காங்களா அந்த வேலையாட்களே சொல்லியிருக்காங்க முதலாளி கிட்ட காசே சுத்தமா இல்லை அவர் வந்து தன்னோட கை காசை எடுத்து தான் எங்களுக்கு வந்து சம்பளம் எல்லாம் கடைசியாக கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா என்னோட சேவிங்ஸ்ல இருந்து தான் நான் அந்த சம்பளமே கொடுக்குறேன் என்கிட்ட சுத்தமா காசு இல்லை அடுத்த மாசத்துல இருந்து என்னால் தர முடியுமான்னு தெரியல நீங்க பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொல்லும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடுச்சு இவங்க சொன்ன வாக்கு மூலம் ஒரு முக்கிய சாட்சியா அமைஞ்சிருக்கு இதுக்கிடையில் அவர் சைன் பண்ண ஏழு படங்கள்ல இருந்தோ அவர் நீக்கப்பட்டாருன்றதுக்கும் சாட்சிகள் இருந்திருக்கு அதுக்கு வந்து டைரக்டாவும் மறைமுக

ஃபோனே எடுக்கல அடுத்து அவங்க எடுக்கலையேன்னு சொல்லி மகேஷ் குப்தா அப்படின்ற அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க அவரும் ஃபோன் எடுக்கலை சரின்னு சொல்லி மறுநாள் காலை தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் மகேஷ்க்கு கால் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போயும் மகேஷ் கால் பண்ணல இதுக்கு இடையில தான் நம்ம சுஷாந்த் சிங் வந்து அந்த கோர முடிவை எடுத்திருக்காரு தூக்கில் வந்து தொங்கிருக்கார் அவர் தொங்கினதுக்கப்புறம் மகேஷ் வந்து கால் பண்ணியிருக்காரு அந்த கால் மிஸ் கால் லிஸ்ட்டில் இருந்துருக்கு அப்போ மகேஷ் என்ன சொன்னார் நான் மார்னிங் வந்து ஃபோன் கால்ஸ் பார்க்கல தூங்கி இருந்தேன் ஸோ தூங்கி எழுந்துட்டு ஃபோன் பண்ணால் சுஷாந்துக்கு ரிங்க் போயிட்டே இருந்துச்சு ஆனால் அவன் ஃபோன் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தார் ஆனால் அவர் திரும்ப கால் பண்ணமோ சுஷாந்த் உயிரோடவே இல்லைங்கிறது மகேஷ்க்கு தெரியாமல் போயிடுச்சு இதில் வந்து யார் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களோ தெரியல சுஷாந்த் வீட்டில் அவர் செல்ல பிராணியாக வளர்த்த அந்த ஃபஜ் அப்படின்ற நாய்க்குட்டி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குங்க அவரோட புகைப்படம் செல்ஃபோனில் பார்த்து பார்த்து அந்த நாய்க்குட்டி கண்ணீர் வடிக்கிற வீடியோவை டிக்டாக்ல எல்லாருமே அநேகமாக பார்த்துருப்பீங்க அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வயசுலேருந்தே சுஷாந்த் கூட தான் இருக்கு அங்கே இங்கே ஓடி ஆடி அவங்க ரெண்டு பேரும் எடுத்த வீடியோஸ் நிறைய இப்போ மலம் வந்துட்டே இருக்கு அதை பார்க்குறவங்களுக்கே கண்ணு கலங்குதுன்னா கண்டிப்பாக அவர் கூடவே இருந்த அந்த செல்ல பிராணி எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்ன்றது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கவும் தெரியும் இதை தண்ணி பல பேர் ட்விட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த நாய்க்குட்டியை தத்தெடுத்து வளர்த்தா அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் புழைக்கும்னு நினைக்கிறான் இல்லைனா சோகத்தில் அந்த நாய்க்குட்டிக்கும் எதாவது ஆனால் கூட ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் எம்எஸ் தோனி உங்களை மாதிரி தான் சுஷாந்த் இருக்காருன்ற மாதிரி அந்த நாய்க்குட்டிக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் பெரிய டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நாய்க்குட்டியை யார் இப்போ அடாப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிக்க தான் எல்லாருமே கதை